நமது பாரம்பரிய முறையில் இனிப்பு சுவையை கொடுக்கக்கூடியது வெள்ளக்கட்டி. கரும்பு சாற்றிலிருந்து எப்படி வெள்ளக்கட்டி தயாரிக்கப்படுகிறது? வெள்ளக்கட்டியை பற்றி நாம் இதுவரை அறியாத தகவல்களை இந்த காணொளியில் காணலாம். கரும்பிலிருந்து சாறு பிழிந்து அதை கொதிக்க வைத்து வெல்லம் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தவர்கள் இந்தியர்கள்தான். கிமு 1000 இந்தியாவில் வெல்லம் தயாரிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கரும்புக்கு குடா என்ற பெயரும் உண்டு. தற்போது கூட பல்வேறு மாநிலங்களில் வெல்லத்தை குடா என்றே அழைக்கின்றனர். தொடக்க காலத்தில் கரும்பு ஆலைகள் இல்லாத போது விவசாயிகள் கரும்பை சாகுபடி செய்து அதனை தங்களுடைய இல்லங்களிலேயே சாறு பிழிந்து பாகாக காய்ச்சி சரியான பக்குவத்தில் அச்சில் ஊற்றி அச்சுவெல்லத்தை தயாரித்தனர். காலப்போக்கில் சர்க்கரை ஆலைகளின் வரவால் கரும்பு உற்பத்தி அதிகரித்ததாலும் அச்சுவெல்லம் தயாரிப்பு முறை மட்டும் மாறவில்லை. முதலில் கரும்பிலிருந்து சாற்றை எடுத்து குழாய் மூலமாக ஒரு தொட்டியில் சேகரிப்போம். பின்னர் அந்த தொட்டியிலிருந்து அச்சுவெல்லம் தயாரிப்பதற்காக உள்ள கொப்பரையில் ஊற்றுவோம். கொப்பரையில் ஊற்றப்படும் சாறு 2 முதல் 3 மணி நேரம் வரை நன்றாக காய்ச்சப்படும். கொப்பரையில் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க கரும்பு பால் கொதித்து வற்றத் தொடங்கும். பின்பு கரும்பு பால் இறுகி தங்க நிறத்தில் ஜொலிக்கும். காய்ச்சும் போது கரும்பில் உள்ள அழுக்கை நீக்குவதற்காக மட்டி, குருணை, சோடா, ஆர்பி சோடா போன்றவற்றையும் கரும்பு சாறு கெட்டியாக டீகோலைட் என்ற பொடியும் பயன்படுத்தப்படுகிறது. மேற்கண்ட பொருட்களை கொப்பரையில் சாற்றை ஊற்றிய 15 நிமிடத்திற்குள் சேர்க்க வேண்டும். நன்கு பதமான நிலைக்கு வெல்லம் வந்த பிறகு தேங்காய் எண்ணெய் சேர்க்கப்படுகிறது. சரியான பதத்திற்கு வந்த பிறகு மரத்தினால் ஆன தொட்டியில் காய்ச்சிய வெள்ளப்பாகை கொட்டி ஆறவிட வேண்டும். 15 நிமிடங்கள் கழித்து பார்த்தால் விற்பனைக்கு பக்குவமான அச்சுவெல்லம் தயாராக இருக்கும். இவ்வாறு 2 மணி நேரத்திற்குள் அச்சுவெல்லம் தயாராகிவிடும். அச்சுவெல்லம் தயாரிக்கும் போது பக்குவம்தான் முக்கியம். பக்குவம் தவறினால் சுவையான அச்சுவெல்லம் கிடைக்காது. ஏனெனில் அச்சுவெல்லத்தின் சுவையை பக்குவம்தான் நிர்ணயிக்கிறது. இந்த தொழில் வந்து எங்களுக்கு சிறு வயசுலேருந்து வருது. வர இங்கே இருந்து சீசன் 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 எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போய் கரும்புல நாங்கள் ஆட்டி கொடுத்துருவோம். கரும்பு பாலை பிழிஞ்சு அதுக்கு தகுந்த பொடி போட்டு அதுக்கு சுத்தமாக எடுத்து சர்க்கரையாக எடுத்தாலும் இருக்கலாம், வெள்ளமாக எடுத்தாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது சம்சாரி கரும்பு வளர்க்குறத பொறுத்து இருக்குது. கொஞ்சம் நல்லா வர இருக்கலாம், நல்லா வரும். கொஞ்சம் தர பொப்பு தர போகட்டு தர கொஞ்சம் பொட்டை தரகள் கரும்பு சரியில்லாத இடமா இருந்தால் கொஞ்சம் கலர் மாறும், இல்லைன்னா கலர் நல்லா கிடைக்கும். இதை தான் எல்லாருமே வெள்ளத்தை தான் விரும்பி எல்லாருமே சாப்பிட்றாங்க. சீனிக்கு பதிலாக வெள்ளந்தான், வெள்ளம் சக்கரம் தான் நல்லா சாப்பிட்றாங்க. நானும் 40, 50 வருஷமாக இதே தொழில் தான். என் பிள்ளைகளும் இதே தொழில் தான். அதுக்கு முற்பாடு இந்த பேர பிள்ளைகள் எல்லாமே இதே தொழிலில் வாடிக்கையாக வராங்க, செஞ்சுக்கிட்டே வராங்க. இதில் எங்களுக்கு இந்த தொழிலை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஒன்றும் லாபம் இல்லை, ஓட்ட வர நாங்கள் வருமானத்துக்கும் செலவுக்கும் சரியாக தான் போகுது. இதுக்கு ஒரு லோன்னு போட்டு கொடுக்குறதுக்கு எந்த உதவியும் ஒரு ஆதாரமும் எங்களுக்கு கிடையாது. நம் உடலுக்கு நலம் சேர்க்கும் வெள்ளக்கட்டியை ரேஷன் கடைகளில் வெள்ளை சீனிக்கு பதில் வழங்கினால் நாம் ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. விருப்பமானவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுபோல் பயனுள்ள காணொலியை கண்டு ரசிக்க நமது ஒளி ஸ்டுடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.